வணக்கம் அன்பு நண்பர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். ஸோ குரு பயிற்சி போடுறதா சொல்லியிருந்தோம், அதுக்குள்ளே எனக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு ரெண்டாவதாக பையன் பிறந்திருக்கான். ஸோ ஜூன் 19 அப்புறம் அதில் பிஸியானது வந்து அப்படியே விட்டாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து இனி எந்த வருஷமும் இந்த மாதிரி ஸ்கிப் ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா, இது வரைக்கும் இந்த 2017 நவம்பரில் இந்த சேனல் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன், 2018 இந்த 6 ஆண்டு காலத்தில் நான் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் நான் பண்ணதே கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ முதன்முறையாக ஒரு நண்பருக்காக பண்ணுறேன், இது பெய்டு பெரும் ப்ரொமோஷன் கிடையாது, அன்புனால் ஏற்படுற ப்ரொமோஷன். என்னுடைய +1 +2 படிக்கும்போது என்னுடன் பாரதிதாசன் ஸ்கூலில் படித்த என்னுடைய நண்பர் சண்முகம், அவர் வந்து இப்போது ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில், மந்த்ரா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் அனுபவம் கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக பணிபுரிந்தார். அந்த அனுபவத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30% to 40% வரைக்கும் அதில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி வாங்குறவங்ககிட்டையும் விற்கிறவங்ககிட்டையும் அந்த டிஃப்ரென்ஸ் மார்ஜின்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம அதை விட கம்மியாக வாங்கி வாங்குறவங்க, அதாவது உற்பத்தியாளர்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்ல இதாக பண்ணலான்ற முன்னெடுப்பில் ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ நம்மகிட்ட கேட்டார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொன்னேன் அவர் ஆரம்பிக்கும் போது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற தருவாய் வந்துருச்சு. ஸோ நம்ம சேனலில் இருக்க கிட்டத்தட்ட அரௌண்ட் 6,90,000 சப்ஸ்கிரைபரில் யாராவது உற்பத்தியாளர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனியை நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்பெனியை பற்றி, உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் அதில் சேல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த கூகுள் ஷீட்டோடைய லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த உற்பத்தியாளர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்செல்லர், அதே மாதிரி வெண்டர்ஸ், இவங்க எல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக ஒரு நல்ல சந்தையாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூகுள் ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், ஹோல்செல்லர், வெண்டார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போனோடனே உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் பெயர், உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்களுடைய கம்பெனி அட்ரஸ், உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது இணையதளம் இருந்துச்சுன்னா அந்த இணையதளத்தோட அட்ரஸில் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் டைப் என்ன, மேனுஃபேக்சரரா அல்லது ஹோல்சேலரா அல்லது வெண்டார்ஸா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்களா. என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் விற்பனை கொடுக்கலாம், நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் விற்பனை பண்ணலாம் அப்படின்னா, அனைத்து விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நீங்கள் ஏதாவது விற்பனை பண்ணுறீங்க, அல்லது சைனாலேருந்து ஹோல்சேலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதான் நீங்கள் வந்து இந்த சந்தையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் அசசரிஸ், கேட்ஜெட்ஸு, ஃபேஷன், இந்த துணிமணிகள், அதாவது இந்த எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கிளைண்ட்டே நிறைய பேர் இளம் பிள்ளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்க வேட்டி சட்டை, குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாவாடை, இதெல்லாம் வந்து அந்த பட்டு பாவாடெல்லாம் இது பண்ணுவாங்க. எல்லா விதமான கைவினை சாரி, கையில் தயார் பண்ணக்கூடிய கைத்தறி சாரீஸு, அபூர்வப்பட்டு பனாரஸ் சாரீஸ், இந்த மாதிரி எல்லா விதமான சுடிதார் மெட்டீரியல்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா இருந்தால் அதை நீங்கள் வந்து இதில் சந்தைப்படுத்தலாம். அதே மாதிரி பியூட்டி ப்ரொஃபஷனல் கேர், இப்போ எனக்கு தெரிஞ்ச என் கிளைண்ட் 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஆயிலெலாம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முகத்தில் போடக்கூடிய ஃபேஷியல் கிரீமு, இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் சந்தைப்படுத்தலாம். மருதாணி இலை, மருதாணி பவுடரு, இந்த கையில் போடுற கோன், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்டு, வீட்டுக்கு தேவையான லிவிங் ப்ராடக்ட்டு, இந்த சேர், ரோலிங் சேரு, பிளாஸ்டிக் சேரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் விற்பனை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள், கேம்ஸ், இந்த டாய்ஸ், குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பஞ்சு பொம்மை எல்லாம் இருக்கும், அந்த மிக்கி மவுஸ் மாதிரி பொம்மை, அந்த மாதிரி விளையாட்டு பொம்மைகள், சிங்கம் புலி, இந்த மாதிரி பொம்மைகள்லாம் தயாரிக்கிறவங்க தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புத்தக எழுத்தாளர்கள், நீங்கள் எந்த விதமான புத்தகமாக இருந்தாலும் புத்தக எழுத்தாளர், இதில் வந்து அந்த புக்ஸுன்ற கார்னர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புத்தக எழுத்தாளர், மீடியாவுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய பொருட்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த பேட்டு தயாரிக்கிறது, ஸ்டம்ப் தயாரிக்கிறது, இந்த பேட்மிண்டன்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்க, இந்த பேட்மிண்டன் ஸ்டிக்கு, இந்த பேட்மிண்டன் பேட்டு, இதெல்லாம் தயாரிக்கிறது, கேரம் போர்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா, அந்த செஸ் எல்லாம் வந்து அந்த மரத்திலே சில பேர் தயாரிப்பாங்க, அந்த மாதிரி தயாரிக்கிறவங்க வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் அசசரிஸு, ஆஃபீஸுக்கு தேவையான எல்லாமே, இந்த ஸ்டேஷனரிஸ், பேப்பர், பேனா, கிளிப்பு, பென்சில், இந்த பின் அடிக்கிறது, அந்த ஸ்டாப்லர், இது மாதிரி பென்சில்ஸு, ஸ்கேல், இது மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் தயாரிக்கிறதா இருந்தால் நீங்கள் இதில் இதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட் கேர், இந்த நாய்களுக்கு, பூனைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, மீன்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தீவனங்கள், அல்லது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை விற்பனை பண்ணுவாங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கைவினைப் பொருட்கள், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், கைவினைப் பொருட்கள், அதே மாதிரி டிராவல் அண்ட் லக்கேஜ், இந்த பேக் தயாரிக்கிறோம், எனக்கே தெரிஞ்ச ஆம்பூரில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்தீங்க, அவங்க நம்பர்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேக் தயார் பண்ணுறவங்க, ட்ராலி, இதெல்லாம் நீங்கள் ஹேண்ட்பேக்கு, லக்கேஜ், ஸ்கூல் பேக் எல்லாம் இதில் நீங்கள் இதெல்லாம் சந்தைப்படுத்தலாம். அதே மாதிரி ஃபேஷன் டிசைனர் ஜுவல்லரி, அது கவரிங் நகைகள், வாட்சஸ், இதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். அதே மாதிரி பேபி அண்ட் கிட்ஸு, டை அண்ட் டூல்ஸ், இந்த அச்சு பொருட்கள்,
அதே மாதிரி வந்து ஹாபீஸ் கலெக்டிவ்ஸ் இந்த விளையாட்டு பொருட்கள் சீசனல் ப்ராடக்ட் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கிறிஸ்மஸ் தொப்பி இந்த மாதிரி இதெல்லாம் விற்பனை ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை தினான்னு சொல்லிட்டு இந்த குருத்தோலை இது வருவாங்க. ரம்ஜான் டைம்ல அந்த டர்க்கி டவல்னு சொல்லிட்டு அந்த விற்பனை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விற்பனை பொருட்கள்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த லுங்கிகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிஃப்ட் அண்ட் ஸ்பெசிலிட்டிஸ் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறவங்க இந்த கிஃப்டே தயாரிக்கிறாங்க நிறைய பேர், அந்த கிஃப்ட் ப்ராடக்ட்லாம் அதை நீங்கள் விற்றுக்கலாம். அதே மாதிரி லக்ஸுரி குட்ஸ் ஃபர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் இந்த டேபிள் சேரு இந்த மாதிரி ஷோகேஸு இந்த வீட்டுக்கு தேவையான அந்த டிவி யூஸ் பண்ணக்கூடிய ஷோகேஸ் அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பேபிஸ் அண்ட் கிட்ஸ் இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி இந்த சாப்பாடுக்கு பதிலாக வந்து அந்த பாக்கு மட்டை நிறைய விதங்களில் ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம் சந்தை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த கல்யாண ஃபங்க்ஷனு காதுகுத்து ஃபங்க்ஷன் அதுக்கு தேவையான பலூன்ஸ் அதுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்கள் தயாரிக்கிறவங்களும் தான் அதே இதில் நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கைவினை பொருட்கள் அந்த கையிலேயே தயாரிக்கக்கூடிய கூடப்பை இந்த மாதிரி கைவினை நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல் இந்த பூம்புகாரில் இருக்கிற மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இல்லை வேற ஏதாவது நீங்கள் தயாரிக்கிறீங்க வேற ஏதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இந்த பானை இந்த மாதிரி ஏதாவது என்ன நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் அதில் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதில் உங்களுடைய பொருட்களை நேரடியாக யார் வேணுன்றாங்களோ அந்த கன்சியூமருக்கு போயிடும். அதில் மற்ற நீங்கள் பிரபலமான நிறுவனங்களை விட இதில் கம்மியான நம்ம வந்து கம்மியான கமிஷனில் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு பண்ணுறாங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் ஹோல்செல்லர் வெண்டர்ஸ் அதே மாதிரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு அதே மாதிரி ஃபாஸ்ட் ஷிப்பிங் பண்ணக்கூடிய உடனே ஒரே நாளில் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணத்தில் அந்த மாலை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த மாலை கல்யாணத்துக்காக உடனே அடுத்த நாள் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் போய் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவங்களுடைய கூகுள் ஃபார்முடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது அதை யூஸ் பண்ணி அவங்களோட நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்லி அவருக்கும் உங்களுக்கும் எம்ஓஇ மாதிரி உங்களுக்கு புரிந்துணர்வு பண்ணும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது வந்து என்னுடைய நண்பருக்காக நான் விளம்பரம் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் நினைக்காதீங்க, நான் எந்த விதமான கட்டணமும் வாங்கலை கட்டணம் வாங்கிட்டு நான் எந்த காலத்துலையும் இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது. என்னுடைய நண்பருக்காக அவர் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டெய்லி என்னை அவர் தான் ஸ்கூலில் சைக்கிளில் கூட்டு போவார். அப்போ என்கிட்ட கவர்மெண்ட் வந்து இப்போ ஃப்ரீயாக சைக்கிள் கொடுத்தது ஆனால் எங்களுக்கு அது வந்து கடைசியில் தான் கிடைச்சிது. நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படித்தோம். ஸோ எங்களுக்கு வருமா வராதான்ற கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. பஸ்ஸை முடிச்சு போகிறது கஷ்டமாக இருக்குன்னு அவர் தான் கூப்பிட்டு போனார். என்னை 2 வருஷம் என்னை கூப்பிட்டு போனார். ஆச்சு அவர் முத முறையாக கேட்டார். ஸோ அவருக்காக நான் பண்ணுறேன்னு அப்போவே வாக்கு கொடுத்தேன் அதுபடி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் கன்சியூமருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே நீங்களே பேசிக்கோங்க. ஸோ நன்றி வணக்கம். இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட அதில் வந்து மெசேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் நீங்கள் அவரோட உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம்.